யாரும் சொல்ல சொல்லதான் நான் ஆடியோ கால போக ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி முடிக்க வர்றதுக்குள்ள மோகன் வைத்தியால இருந்து யாருமே மது சொல்ற விஷயத்தை எக்ஸெப்ட் பண்ண விரும்பவே இல்லை மதுவை பேசவும் விடலை ஆனா புத்திசு போல சும்மா எடுத்ததுக்கெல்லாம் கத்துக்கிட்டே தான் இருக்காங்க மத்தபடி அவங்க கத்துறதுல எந்த இடத்துலயுமே நியாயத்தை தான் பார்க்கவே முடியல இவங்க இப்படி பிகேவ் பண்ணா கடைசி அவங்களோட பையனோட சேர முடியுமா முடியாதா அப்படிங்கறது அவங்க பையன் தான் டிசைட் பண்ணனும் மக்கள் மத்தியிலயும் வணிகாவோட பேரு இருக்க இருக்க டேமேஜ் ஆகிக்கிட்டே தான் போகுது ஒரு விஷயத்த கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம அவங்க சொல்றதுதான் சரி அவங்க பேசுறதுதான் கரெக்ட் அப்படின்னு பேசிக்கிட்டே தான் இருக்காங்க மத்தவங்க பேசுறதையும் துணிக்கூட காது கொடுத்து வாங்குறதே கிடையாது அதே மாதிரி கவினும் அந்த நாலு பொண்ணுங்களோட சேமிக்கிட்டு வீராவையும் மதுவையும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கட்டுற மாதிரி தான் இருக்கு ஷோ ஸ்டார்டிங்ல கவினுக்கு

கண்டுபிடிச்சதுனால இப்பல்லாம் அவரு வாயை திறந்து சொல்லவே கிடையாது அப்படி பாக்குறப்போ வீட்ல இருக்கிற அத்தனை பேர்த்தோட கம்பேர் பண்ணும்போது சாண்டி லாஸ்லியா தர்ஷன் மீரா கொஞ்சம் பரவாயில்லாம நியாயத்துக்கு போராடுற மாதிரி தெரியுது இது போன்ற தெரிந்து கொள்ள சேனலை பக்கத்தில் உள்ள